வெல்கம் டு மீரா மேஜிக்ஸ். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் கர்ணக்கிழங்கை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறேன். இந்த பொரியலுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல கர்ணக்கிழங்கை பொடியாக இது மாதிரி க்யூப்ஸ் மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, தண்ணி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கருவேப்பிலை, ஒரு சின்ன கப்பு தேங்காய் துருவல், பெருங்காயத்தூள், எண்ணெய். முதல்ல கர்ணக்கிழங்கை மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம முக்கால் பதத்துக்கு வேக வச்சுக்கணும். வேக வச்சிட்டோம்னாக்கா இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அதில் கர்ணக்கிழங்கை எடுத்து போட்டுக்கலாம். கர்ணக்கிழங்கை ரொம்ப குழைய வேக விட்டுறக்கூடாது. முக்கால் பதம் வெந்ததுன்னா நம்ம வடிகட்டிடலாம் தண்ணியை. அதுக்கப்புறம் நம்ம தாளித்து வதக்கும் போது நல்லா பாயில் ஆகிடும். கர்ணக்கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு. இப்போது தண்ணியை வடிகட்டிக்கணும். அதை ட்ரெயின் பண்ணி நம்ம தனியாக வச்சுக்கணும் கர்ணக்கிழங்கை. இன்னொரு வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டையும் தாளிச்சுக்கிறேன். அதில் கருவேப்பிலையும் போட்டு வேக வச்ச கர்ணக்கிழங்கையும் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இந்த பெருங்காயத்தூள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் சுருள வதக்கணும். அந்த எண்ணெயிலேயே மிச்சம் பாயில் ஆகிடும். அது கொஞ்சம் காரம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கிறேன் நான். நல்ல சுருளை வதக்கணும்னா நமக்கு பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது டேஸ்ட்டை கொடுக்கும். கொஞ்சம் தேங்காய் திருவலையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்னாக்கா நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் கர்ணக்கிழங்கு பொரியல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீரா மேஜிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.